ஹாலில் வந்து உட்கார்ந்த சுதர்சனம் கோமலத்தின் முகத்தை பார்க்க வேண்டும் என்று தாபப்பட்டான் ஆனால் அவளை அங்கே காணவில்லை அவன் மட்டும் இருக்கிற சமயமானால் அவள் முன் அவனாகவே போய் நின்று தன் வருகையை அறிவித்துக் கொண்டிருப்பான் இப்போது தாயும் தங்கையும் வந்திருக்கிற சமயம் தன் வழக்கங்களை அனுஷ்டுத்தி காட்ட அவன் விரும்பவில்லை ஆகவே அம்மா சம்பகா எங்க என்று கேட்டான் கேள்வி பிறந்து இரண்டு வினாடிகள் வரை நிசப்தம் குடிகொண்டிருந்தது அந்த இரண்டு வினாடியே சுதர்சனம் தன் வீட்டில் ஏதோ பெரிய ஒரு அமர்க்களம் நடந்து ஓய்ந்து அடுத்தபடி அமர்க்களத்துக்கு ஆரம்பமாகிக் கொண்டிருக்கிறது என்று ஊகித்து கொள்ள போதுமானதாக இருந்தது ஒன்னதாம்மா சம்பகா எங்க என்றான் மறுபடியும் இல்லாம எங்க போறா இங்க தான் இருக்கிறதுன்னு வந்துட்டோம் தான் இருப்பா என்றாள் சவுந்தரம் என்னம்மா யாராவது வரக்கூடாதுன்னு சொன்னாங்களா இது உங்க வீடு தானே அவளுக்கு பாத்தியதே இல்லையா என்று கேட்டான் சட்டைப்பையில் முன்னூற்றி பத்து ரூபாய் இருந்தது தைரியம் அவனை அப்படி தாராளமாக பேசச் செய்தது நீ சொல்லிடுற மற்ற பேர் ஒத்துக்கொள்ள வேண்டாமா இந்த நாளில் மாமியார் மாமனாருக்கு செய்கிறதுன்னா பாந்தமாக தான் இருக்கு பெத்த பேர் ஒன்றை கேட்கறதுக்கு கூச வேண்டியிருக்கு ஒன்னை சொல்லி குத்தம் இல்லை அதனால காலத்தின் கோலம் என்று மடமடவென்று என்று பொறிந்து தள்ளினாள் சௌந்தரம் சுதர்சனத்துக்கு கோபம் வந்தது என்னம்மா இப்போ என்ன நடந்துட்டு நீ செய்யற கீத உபதேசத்தை பார்த்தா குருஷேத்திர யுத்தம் ஒன்று நடக்க போற மாதிரினா இருக்கு விஷயத்த சொல்லேன் என்றான் நான் என்ன சொல்றது ஓ ஆம்படையாலே கேளு நன்னா வக்கனையாக சொல்லுவாள் உனக்கு நாங்கள் சொன்னால் நிஜமாக தோணாது வெத்து வளர்த்தவள் பாரு கோமலா ஏ கழுத என்று கத்தினான் சுதர்சனம் உன நான் என்ன சொல்லிட்டு போனேன் கோமலத்தின் பிரவேசம் சுதர்சனத்தையே திடுக்கிட வைத்தது கோவை பழங்களைப் போன்று சிவந்த கண்கள் நீரை கக்கிக் கொண்டிருந்தன மூக்கும் கன்னங்களும் சேர்ந்து ஏகமாக சிவந்து காணப்பட்டன உதடுகள் வீங்கியே தோற்றம் அளித்தன ஆமாம் நான் மனுஷ ஜென்மம் இல்லைதான் இவா எல்லாம் கேட்டுன்றதுக்கு கழுதையாகவும் இருக்கலாம் எருமமாடாகவும் இருக்கலாம் உன்னை நான் என்ன சொல்லிட்டு போனேன் கேட்டதுக்கு பதில் சொல் என்றான் சுதர்சனம் அதட்டி நான் வாய் திறக்கலன்னா என்று ஓ என்று கதறி அழுது விட்டாள் கோமலம் அவள் சொல்வதில் உண்மை இருந்தது என்று பரிதாபத்தின் முகச்சாயலிலும் நீண்ட பெரிய கேவலிலும் கண்டு கொண்டா சுதர்சனம் ஆனால் தாயின் அன்பிலே ஒரு பொறாமையும் உண்டு மனைவி கட்சி பேசினால் வீட்டு சமாதானம் நிரந்தரமாக ஒழிந்துவிடும் என்று உள்ளுணர்வு எச்சரித்தது ஆகையால் எதுக்கு அழுக ம் உன்னை யார் சொன்னா என்றாள் சொன்னாங்களா அவளை கழித்து தின்னுட்டோண்டா பா தின்னுட்டோம் என்றாள் தாயார் இதுவரை பதுங்கி இருந்த சம்பகா வெளியே வந்தாள் இவர்கள் இருவரையும் விட நிதானமாக இருந்தால் காரியமாக வேண்டுமே அவளுக்கு நான் நடந்ததை சொல்றேன்னா ரெண்டு பேர் மேலேயும் தப்பு இருக்கு என்று ஆரம்பித்தாள் நன்னா நன்னாயிருக்குடி நீ சொல்றது என்றாள் சௌந்தரம் ஆமாம்மா நான் மூணா மனுஷி எனக்காக நீ வந்திருக்க மன்னிக்கு என்ன இருந்தாலும் இங்க அதிகாரம் ஜாஸ்தி தான் சரி சரி என்ன கட்சி பிரதி கட்சி உங்க சண்டையும் நீங்களும் ஆபீஸ்ல உயிருக்கு முன்னாடிட்டு வச்சிராந்தியா வீட்டுக்கு வந்தா இங்கேயும் ஏன் எடுக்கிறியே கோபலம் ஏன் உனக்கு அப்பாவும் அம்மாவும் வந்தாலும் வந்தா அதுல இருந்து கொஞ்சம் நீங்கள் தான் கொடுக்குறீங்களா அவங்களுக்கு வாரி வீசி விடுறீங்களாம் அவங்க ஏன் இங்கே வரணும் என் விதி என்றாள் கோமலம் அதைத் தொடர்ந்து விக்கி விக்கி அழ ஆரம்பித்துட்டா நீ அழுதான் அரைஞ்சிடுவேன் கோம்பளம் என்றாள் சுதர்சனம் ஒன்றும் இல்லைன்னா அம்மா சொன்னா இப்படி டாக்டர் பில் ஏகமா இருக்கே மாமனார் கையில பணம் இல்லைனாலும் இவனிடமாவது இருக்கணுமே என்ன செய்ய போறாளும்னு நாம வேற வந்து உட்கார்ந்துட்டோமேனு வருத்தப்பட்டா அதுக்குள்ள மன்னி வந்து சுதர்சனம் குறுக்கிட்டான் நீங்கள் கவலைப்பட வேணாம் ஏன் மாமனார் இன்னைக்கு பணம் அனுப்பியிருக்க கண் டாக்டர் பல் டாக்டர் புடவை கடை அவங்க இருந்தப்போ ஆன செலவு எல்லாத்துக்கும் பணம் வந்துட்டு கோமலம் உன் அப்பா லெட்ரு கூட போட்டிருக்கார் உனக்கு என்று கூறி முன்னூற்றி பத்து ரூபாயை தாயாரிடம் காண்பித்து சட்டை பையில் வைத்து கொண்டு ஒரு கவரை கோமலத்தின் பக்கம் வீசினான் ஏன் மாமனாருக்கு செய்யக்கூடாதுன்னு நான் சொன்னேனா உனக்கு நிறைய வர்றப்போ தாராளமாக செய்யேன் என்றாள் தாயார் முதல்ல எனக்கே நான் ஒன்றும் செஞ்சுக்கலையே பிரத்யாருக்கு செய்கிறதுக்கு நான் கவலைப்பட்டுன்னு இருக்கேன் சம்பாவுக்கு நல்லபடியா நடக்கணுமேனு லேடி டாக்டர்கிட்ட பேசி அவளை வீட்டுக்கு வந்து பார்க்கும்படி சொல்லியிருக்கேன் வீட்டில் ஏன் மண்டைய போட்டு பெண்டாட்டியும் பெட்ரோலுமா உருட்டுறீங்க எப்படி இருக்கு அப்பாவுக்கு லெட்ரு போட்டையோ என்று கேட்டாள் சம்பகா அப்பாவுக்கும் போட்டேன் மாப்பிள்ளைக்கும் போட்டேன் என்று பொய் மாறியாக பொழிந்து தள்ளினான் பணம் உள்ளவனிடம் யாருக்கும் சகஜமாக கோபம் வருவதில்லை ஆதலால் சௌந்தரமும் சம்பகாவும் சுதர்சனத்தையும் மன்னித்து கோமலத்தையும் அதோடு விட்டு விடுவதென்று தீர்மானித்தார்கள் எனக்கு என்னடா வந்தது என் காலாயிட்டு நீங்கள்லாம் சந்தோஷமா இருந்தால் சரிதான் என்றாள் சவுந்தரம் எதற்காக ஓம் காலானோ நீங்களா எதையாவது ஆரம்பிச்சுட்டுறது கலாட்டா பண்றது உங்களையும் வருத்தண்டு என்னையும் வருத்தெடுக்கிறது ச ஏதானு சோறுகுரு உண்டா இல்லையா ஏ கோமலம் அன்றிரவு சுதர்சனம் ஒரு உண்மையை அறிந்தான் தமக்கையையும் தாயாரையும் வழிக்கு கொண்டு வந்த அளவுக்கு லகுவாக கோமலத்தை சமாதானம் செய்ய முடியவில்லை அவர்கள் தனியாக இருந்ததும் அவள் தாரை தாரையாக கண்ணீர் விட்டாள் சி அசடு அழாத அப்புறம் தலிய வலிக்கும் என்று பறிவுடன் அவளை அணைத்து கண் கண்ணை துளைத்தான் என்னெல்லாமோ சொல்லிட்டா என்றாள் அவள் நிறையாத சம்பகா காதலை விழும் அப்படித்தான் இருக்கும் நீ எதையும் காதல வாங்கிக்காத நீங்க சொல்லிட்டு ஆஃபீஸ் போயிடுறேன் இன்னும் ஒரு நாளே எனக்கு ஒரு போதும் போதும் அழைத்து விட்டு தள்ளு வயசானவா அம்மா கோவம் வருது சம்பகம் அவளுக்கு எடுத்து கொடுத்தா போட்டும் போட்டும் உண்டாயிருக்கா அவ்வளோ ஒன்றும் சொல்லாத அப்போ என்னத்தான் எல்லாரும் சொல்லலாம் மாக்கும் என் மீண்டும் கண்ணீர் வகுத்தாள் இதுதான் அசடுங்கிறது உன்னை யாராவது ஏதாவது சொல்லி நான் பார்த்துட்டு இருப்பேனா சடார்னு ஒரு பொய்ய சொல்லி முந்நூறுரூவா பணத்தை காட்டினேன் ஞாபகமாக நாளைக்கு அப்பாவுக்கு லெட்ரு போடணும் அது வேற ஒரு பொய் லேடி டாக்டர்னு மூணாவது பொய் நான் நினைச்சேன் இங்கிலீஷில் நீங்கள் அந்த லெட்டரை என் மேலே போட்டப்போ நீ என்னோட பழகி பழகி உனக்கும் புத்திசாலித்தனம் வந்துட்டுக்கோமோ நீங்கள் ரொம்ப புத்திசாலியா இருக்கும் மோதகம் மாதிரி நான் ஒன்று சொல்கிறேன் கேட்குறலா என்றாள் செல்லமாக நீ சொன்னால் ஏதாவது ஒரு புதிய செப் தான் இருக்கும் ஆமாம் நான் செலவு வைக்கிறவ தான் உங்களுக்கு சௌகரியமாக இருக்குமேனு சொல்கிறேன் என்ன நம்ம கீழ் வீட்டு போர்ஷன் பூராவும் என்னையோட காலியாருது ஒரே மாதம் அட்வான்ஸ் கொடுத்தா போதும் ரெண்டு மாதத்துக்கு அதை எடுத்துக்கலாம் சம்பகா பிரசவத்தை மேலே வச்சு பார்க்குறதும் சிரமம் நாலு பேர் வரப்போக நடமாட இடம் கிடையாது நூறுரூவா கூட ஆறப்போகிறது அவ்வளோதான் ஆமாம் இப்போ முந்நூறுவா ஏது பெருமாள் கொடுத்தா சொல்லுங்கண்ணா ம் பெருமாள் தான் கொடுத்தார் பெருமாளை நம்பற மூஞ்சிய பாரு நாளையிலிருந்து நீங்க சந்தியாவந்தனம் செய்யலன்னு உங்க அம்மாட்ட காட்டி கொடுத்துட போறேன் இரஞ்சு பேசாத கோமளி என்று அவன் சர்ப்பம் போல் சீறினான் அப்புறம் யோசனையில் வெகுநேரம் ஆழ்ந்து போனான் ஜவுளி கடை மளிகைக்கடை டாக்டர் பில் சில்லறை செலவுகள் இவ்வளவையும் தீர்க்க கையில் இருந்த பணம் போதாது இருப்பும் கொஞ்சம் வைத்து கொள்ள வேண்டும் சட்டகன் வேதாஞ்சாரிக்கு ரூபாய் நூத்தி ஐம்பது கொத்தி கொண்டு போகாமல் இருந்தால் எவ்வளவு சௌகரியமாக இருந்திருக்கும் கோமளம் தூங்கிவிட்டாள் ஜன்னல் வழியே வந்த மங்கிய வெளிச்சத்தில் மலர் போன்ற அவள் வதனம் அவனுடைய மனத்தின் இருந்த ஆசையை கிளறியது ஒரே நிதானமாக அவள் மூச்சுக்காற்று அவனுடைய நெற்றியின் மீது படிந்தது பாவம் அவள் அவள் பாடும் சிரமம்தான் அவன் தாயார் என்ன பேசியிருப்பாள் என்பது அவனுக்கு தெரியாதா மறுதினம் அவன் ஆபீஸுக்கு கிளம்பிய போது ஒரு இளைஞன் எதிர்ப்பட்டான் மீனாட்சி அம்மாள் பிள்ளை ஸ்ரீனிவாசன் என்பவன் அவன் என்று சுதர்சனம் அறிந்து கொண்டான் குட் மார்னிங் சார் உங்களை நேத்தே பார்க்கணும்னு இருந்தேன் ம் என்ன சமாச்சாரம் எங்கள் அம்மா சொன்னால் உங்கள் ஒய்ஃபு ரெண்டு நாக்காளி ஒரு மேஜை ஒரு அலமாரி வேணும்னு சொன்னதா ஃபர்ஸ்ட் கிளாஸ் சாமானை பார்த்து எடுத்து வச்சுருக்கேன் நீங்களும் வந்து பார்க்க முடியுமா இப்போது சௌகரியம் இல்லையே நீங்கள் பார்க்கணுங்கிறது இல்லை நான் ஒரு சாமான் கொடுத்தா அப்பழுக்கு சொல்ல முடியாது அப்படி தெரிஞ்சவங்க மூலம் வாங்கிறது நல்லது தான் நால் படம் உழைக்கும் எதுக்கும் கொஞ்சம் போட்டுமே இப்போ செலவு ஒன்றும் டோன்ட் ஒரி சார் உங்கள் பணம் எங்கே போயிடும் அம்மா எல்லாம் சொல்லியிருக்கா நீங்கள் எப்போ வேணால் கொடுங்க இல்லை இல்லை கொடுத்துட்டே வாங்கிக்கிறேன் நோ சார் நான் கொடுக்காம இருந்தால் அம்மா கோச்சுக்குவா என்ன சார் நமக்கெல்லாம் ஸ்நேகம் முக்கியமே தவிர இப்போது எவ்வளோ பணம் பார்த்தாச்சு எங்கள் தகப்பனார் லட்சத்து நாற்பதனாயிரம் ரூபாயை பதினஞ்சே நாளில் விட்டார் அது மட்டும் இருந்தால் இந்த காலனியை எட்டி பார்ப்போமா நான் வரட்டுமா என்று கேட்டுவிட்டு அவன் போனான் பக்கத்தில் நின்று இருந்த கோம்பளத்தை திரும்பி பார்த்து சுதர்சனம் என்ன கோம்பளம் நீ சித்த நாள் சும்மா இருக்க மாட்டியா என்று ஆயாசத்துடன் கேட்டான் பெண்ணும் வந்துட்டு நாக்காளி மேஜை அலமாரிலாம் நாளைக்கே வந்துடுமே வந்தால் நான் திருப்பி கொண்டு போக சொல்கிறேன் நீங்க ஆபீஸுக்கு கவலைப்படாமல் போங்க அவ்வளவுதானே என்றாள் கோமலம் தொடர்ந்து ஆறு நாட்கள் ஆகிவிட்டன வீட்டிலும் சமாதானம் நிலவத் தொடங்கிவிட்டது ஒன்றுமே நடக்கவில்லை போல் பெண்கள் தங்களுக்குள் சிநேகம் செய்து கொள்வதைக் கண்டு சுதர்சனம் வியந்தான் ஆண்களுக்குள் அப்படி இருக்க முடியவில்லையே என்றும் யோசனை செய்தான் ஆபீஸில் நேர்மாறாக இருந்தது கங்காதரம் பிள்ளை கடுகளுமின்றி இருந்தார் பேச்செல்லாம் சல் சல் என்று வந்தது சாதாரணமான சீக்காளிகளுக்கும் அதிக வேலை செய்பவர்களுக்கும் அடிக்கடி கோபம் வருவது உண்டு என்றாலும் இவர் கோபத்தில் வன்மமும் துவேஷமும் காணப்பட்டன வேண்டுமென்றே கிருஷ்ணமூர்த்திக்கு அதிகாரங்களை வழங்கி சுதர்சனத்தின் லெட்ஜரை அவனிடம் ஒப்படைத்தார் பிள்ளை பேங்க்குக்கு பணம் அனுப்பும் வேலையையும் கிருஷ்ணமூர்த்தியே செய்யும்படி உத்தரவு போட்டு அற்பமான வேலைகளில் ஏகப்பட்டதை சுதர்சனத்திடம் சுமத்தினார் உன்னைப் போல வீட்டுக்கு திரும்பும் போது இரவு எட்டும் ஒன்பதும் ஆக தொடங்கியது மறுபடி சுதர்சனத்துக்கு தன் வேலையின் மீது வெறுப்பு வளர்ந்தது வெள்ளிக்கிழமை அன்று தினசரி பத்திரிகையில் ஒரு விளம்பரமும் வந்தது அக்கவுண்ட்ஸ் அனுபவமுள்ள ஒரு தேவை சம்பளம் யோக்கியதாம்சத்தை பொறுத்து கொடுக்கப்படும் என்பதே அதன் சாராம்சம் கோமலத்திடம் இதை முயற்சி பண்ணட்டுமா என்று கேட்டான் சுதர்சனம் செய்யுங்க உங்களுக்கு கிடைக்கும்னு தோணுது உங்க உழைப்புக்கு தகுந்த சம்பளம் இங்கே கிடைக்கிற வழியா இல்லையே என்றாள் அவள் தபாலில் ஒரு அப்ளிகேஷன் எழுதி போட்டான் அன்று ஆஃபீஸுக்கு பதினைந்து நிமிஷம் தாமதமாக வந்ததற்கு கங்காதரம் அவனை மிகவும் கோபித்து கொண்டார் சார் வீட்டில் தங்கைக்கு பிரசவ சமயம் என்று நயமாக கேட்டுக்கொண்டான் சுதர்சனம் அப்போ லீவ் எடுத்துடணும் நேற்று ஒன்போது மணி வரைக்கும் இல்லையா அதோட நேரம் ஆகும்னு நான் எதிர்பார்க்கல முதலாளியானா நீ கண்டிப்பாக இல்லை ஆஃபீஸுக்கு எடுத்துட்டேன்னு கத்துறார் அவரவர் இஷ்டப்படி வரதானா நான் வார்த்தை வாங்கி வேண்டியிருக்கு இனிமேல் லேட்டாக வந்தால் யாரானும் சரி சிவப்பு பெருசில் கையெழுத்து போடணும் சுதர்சனத்துக்கு கோபம் வந்தது தன்னையும் மீறி நீங்கள் வேண்டுமானா எஜமானிட்ட சொல்லுங்க சார் மனுஷனுக்கு கஷ்ட சுகம் கிடையாதா இயந்திரமா அப்படி அவர் போச்சோன்னா நடந்துடுறேன் சார் என்றான் உஷ்ணம் இதுவரை அவன் அப்படி பேசியவனே இல்லை அவனை வெட்டுகிறார் போல் உறுத்து பார்த்த கங்காதரம் உங்களுக்கெல்லாம் இடம் கொடுத்து தப்பா போச்சு வர வரேன் என்று கர்ஜித்து விட்டு திரும்பி கொண்டார் அன்று முழுதும் அவர்களுக்குள் பேச்சுவார்த்தையே இல்லை மறுதினம் சனிக்கிழமை சரியாக பன்னிரண்டு மணிக்கு முதலியார் வந்ததும் வராததுமாக கேஷ் ரிஜிஸ்டரை கேட்டு அனுப்பினார் இதென்ன கன்றாவி என்று நினைத்துக் கொண்டான் சுதர்சனம் ஆனால் முதல் தடவைகளில் ஏற்பட்டது போல் ஏனோ அத்தனை பயம் உண்டாகவில்லை சில நிமிஷங்களுக்கு பிறகு ஆபீஸ் பையன் வந்து சார் உங்களை கூப்பிடுறாங்கோ என்றான் பொதுவில் என்னையா என்று கேட்டார் கங்காதரம் எவர சார் என்றான் பையன் சுதர்சனத்தை காட்டி குரோதமாக கங்காதரம் முகத்தை திருப்பிக் கொண்டார் சுதர்சனம் போய் நின்றதுமே முதலியார் ம் இப்படி என் வா இது என்னன்னு எனக்கு சொல்லு என்றார் அவர் முன்னால் கேஷ் ரெஜிஸ்டர் பிரித்து வைக்கப்பட்டிருந்தது கஷ்டமே நூற்று கணக்கான என்ட்ரிகள் இருக்கும்போது எது தப்போ அது மட்டும் ஏன் தெரியுது என்று எண்ணிக்கொண்டு அதை குனிந்து பார்த்தான் அது கிருஷ்ணமூர்த்தியின் கையெழுத்தாக இருந்தது முதல் நாள் மிகுதித் தொகை பேங்குக்கு திருப்பி அனுப்பியது ரொக்கமும் செக்குமாக என்று அதில் குறித்திருந்தான் அதை பாதி பார்க்கும் முன்பே சுதர்சனத்துக்கு விளங்கிவிட்டது திங்கட்கிழமையிலிருந்து அந்த ரிஜிஸ்டரை கிருஷ்ணமூர்த்தி எழுதியதில் அவன் குற்றத்தை அப்படியே எடுத்து அல்வா தொண்டு போல் நீட்டிவிட்டான் அவனாக இருந்தால் இத்தனை விவரங்கள் எழுத மாட்டான் வடையை தின்ன சொன்னார்களா துளையை என்ன சொன்னார்களா இவ்வளவு பணம் கிழக்கில் இருந்தது என்று சேர்க்க வேண்டுமா அதை எப்படி சேர்த்தோம் என்பது அவசியமா படுபாவி என்னையா நான் கேட்டது இது என்ன ரொக்கமும் செக்கும் ரொக்கம்னு தான் இருக்கணும் எங்கிருந்து வந்தது செக்கு பதில் சொல்லுவேன் சுதர்சனம் பேச முயன்றான் தொண்டை அடைத்து கொண்டது ஏது செக் என்று கேட்டுவிட்டால் ஏஜெண்டின் செக் என்று பதில் சொல்ல வேண்டும் ஏயா ஒரே ஒரு ஏஜெண்ட்டின் செக்கை இந்த ஐட்டத்தில் போய் சேர்த்தீங்கன்னா உண்மையை சொல்ல முடியாது பணம் குடும்ப செலவுக்கு இருந்தது முந்நூற்றி பத்து ரூபாய் எடுத்துட்டு அதுக்கு பதிலாக செக்கை சொல்லிக்கிட்டேன் என்று எப்படி சொல்றது ஓய் உனக்கு என்ன செவிடா நான் கேட்குறேன்ல காதலை விழல பதில் சொல்லையா ஏதோ தப்பாக இருக்கணும் சார் என்று நினைக்கிறேன் ஆனால் மொத்தம் தான் இருக்குது தப்பு தப்பாய்யா கணக்கில் எங்கையா அந்த கங்காதரம் மணியை ஆத்திரமாக அடித்துக்கொண்டே வந்திருக்காரா இல்லையா மெல்ல என்னிடம் வந்து தப்புங்கிறியா உம் உங்களை எல்லாம் தப்பு பண்ணத்தான் நான் கூட்டம் கூட்டியிருக்கேனா என்றார் முதலியாரின் முகத்தை சுதர்சனம் கவனித்தான் கழுத்திலிருந்தே ஜிவ்வென்று சிவந்து கொண்டு வந்தது முகமெல்லாம் சிவப்பு படர உதடுகள் ஒரு மாதிரி பயங்கரமாக வளைந்து கொண்டன சுதர்சனம் அவருடைய பின்புறம் நின்று கொண்டிருந்தவன் அவர் பின்மண்டையில் மூன்று அகுலத்தில் இருந்த வழுக்கையை கவனித்தான் அது கூட குபு குபு என்று குங்குமம் போல் சிவந்து விட்டதை கண்டதும் சுதர்சனத்துக்கு ஜெயில் வாசம் ஞாபகம் வந்தது அன்று அகப்பட்டு கொண்டால் அவர் விடமாட்டார் கூடியவரை பயத்தை காட்டிக்கொள்ளாமல் பதில் சொல்வது நல்லது என்று நினைத்து சுதர்சனம் நாலஞ்சு நாளா கிருஷ்ணமூர்த்தி தான் சார் இதை எழுதுறான் என்றான் யார் எழுதுனா என்ன ஹம் ரொக்கத்தோட ஏன் செக்க சேர்த்து கட்டி இருக்கு அதுக்கு பதில் சொல்லு அது வழக்கம்தான் முன்னாடி ஒருத்தரும் நீங்கள் அவசரமாக பணம் அப்படி சொல்லும்போது ஒரு செக்கு கொடுத்தீங்க அதை போட்டு பணம் எடுத்துட்டிங்க நீ யார் நீ நான் எடுத்துண்டா நாக்கணும் மூக்கணும் எடுக்கிறதா நான் தினம் தினமாக எடுத்தேன் இப்போ யாருடைய செக்கியா இதில் சேர்ந்துருக்கு கொண்டா யா புக்கை பேங்க் புஸ்தகத்தை கொண்டா தீர்ந்து விட்டது பேங்க் புஸ்தகம் வந்ததோ சுதர்சனத்தின் ரகசியம் பகிரங்கமாகிவிடும் ஒழிந்தான் கங்காதரம் கும்மாளம் போகிறார் தன் எதிரி ஒழிந்து விட்டான் என்று போப்பா அதை எடுத்துகிட்டு வா சுதர்சனம் நகர்ந்து கொண்டிருந்த சமயம் கங்காதரமே உள்ளே நுழைந்து விட்டார் அவர் முகம் ஏனோ பிரேத களைப்பட்டிருந்தது கொஞ்ச நேரம் நில்லு என்று முதலியார் சுதர்சனத்தை நிறுத்த கங்காதரம் இதை பாருங்க ரொக்கமும் செக்கும் அப்படின்னு ஏன் போட்டிருக்கு ரொக்கம் தானே இருக்கணும் இருந்து செக்கு வந்தது ஹம் என்றார் சுதர்சனம் நின்றான் கங்காதரன் இதை சாக்காக வைத்துக்கொண்டு கொண்டு அவன் மீது ஒரு தாக்கு தாக்குவார் என்று எதிர்பார்த்தான் ஆனால் கங்காதரம் ஏனோ மிக மிக படப்படவடைந்து விட்டார் அவருடைய கைகள் விடவிடவென்று நடுங்கின நான் சொல்றேன் சார் உங்கள்கிட்ட சொல்லணும்னு இருந்தேன் என்று குழந்தினார் முதலியார் நிமிர்ந்து ஆச்சரியத்துடன் அவரை பார்த்தார் கங்காதரம் ஆமா ரெண்டு நாள் முந்தி கையில பணமே கொண்டு வராமல் வந்துட்டேன் வந்தப்புறம் டாக்டருக்கு ஃபீஸ் கொடுக்கணும்னு ஞாபகம் வந்தது அதுக்காக ஒரு செக் எழுதி போட்டுட்டு நான் தான் ரொக்கம் எழுத்துட்டேன் இதுதான் இது என்றார் வானம் இருண்டு மேக சஞ்சாரம் மிக அதிகமாக இருக்கும்போது எங்கேயாவது ஒரு அடி அடிக்காமல் விடாது என்று எதிர்பார்க்கிறோம் அல்லவா அதை போல் முதலியார் முகம் மிக மிக சிவப்பாக இருந்தது யாரையாவது நன்றாக திட்டினால் வழி அவர் கோபம் அடங்காது இப்போது கங்காதரம் பிள்ளையை திட்டுவார் என்று எதிர்பார்த்தான் சுதர்சனம் ஏன் பிள்ளையே கூட அதை எதிர்பார்த்தார் முதலியார் சும்மா தலையை ஆட்டி சரி சரி நீங்க போகலாம் என்றார் வெறுப்புடன் கங்காதரம் போய்விட்டார் சுதர்சனம் மட்டும் எதிரில் நின்றான் முதலியார் சில நிமிஷங்கள் ஆழ்ந்த யோசனையில் இருந்து விட்டு பின் நிமிர்ந்தார் சுதர்சனத்தை பார்த்ததும் இன்னும் நீ ஏன் இங்க நிற்கிற ஓ இந்த ரெஜிஸ்டர் உனக்கு வேணுமோ என்று அதை டப்பென்று மூடி அவன் கையில் கொடுத்தார் ரெஜிஸ்டரை கையில் எடுத்துக்கொண்டு பெரிய விபத்திலிருந்து தப்பியவனை போன்ற உணர்ச்சியுடன் திரும்பினான் சுதர்சனம் சுதர்சனம் உங்களை யாரோ டெலிபோன்ல கூப்பிடுறாங்க என்று ஐயாசாமி கூறியதும் கங்காதரம் பிள்ளையின் பக்கத்தில் இருந்த போனை காதில் எடுத்து வைத்துக் கொண்டான் காலையில் அவனுடன் வந்து பேசிய மீனாட்சி அம்மாள் பிள்ளை ஸ்ரீனிவாசன் தான் கூப்பிட்டிருந்தான் மிஸ்டர் தானே ஆமாம் நான் தான் ஸ்ரீனிவாசன் பேசுகிறேன் ரெண்டு மணிலேருந்து உங்கள் தங்கைக்கு உடம்பு சரியில்லை உங்கள் தாயார் லேடி டாக்டர் அர்ஷன் வரி உங்களை உடனே வரும்படி சொல்கிறாள் உடனேவா ஆமாம் யாரோ டாக்டர்கிட்ட கூட நீங்கள் சொல்லியிருக்கீங்களாமே உங்களுக்கு சௌகரியம் இல்லைன்னா எனக்கு தெரிஞ்ச டாக்டர் வஜ்ரேஸ்வரி இருக்கா அவளை கூப்பிட்றேன் நமக்குன்னா அதிக ஃபீஸ் கூட கேட்க மாட்டா நீங்கள் மட்டும் நேராக வந்துவிடுங்க கொஞ்சம் தயவு செய்து அப்படியே செஞ்சுடுங்க நான் கையில் இருக்கிற வேலையை முடிச்சுட்டு ஒன் மினிட் உங்கள் தகப்பனாருக்கும் மாப்பிள்ளைக்கும் தந்தி கொடுத்துரும்படி அம்மா சொல்கிறாங்க வரீங்களா சீக்கிரம் ரிசீவரை கீழே வைக்கதும் சுதர்சனத்துக்கு தலை சுற்றியது கங்காதரத்தை பார்த்தான் இதுவரை ஃபோன் சம்பாஷணையை கவனித்துக் கொண்டிருந்த அந்த மனிதர் தக்கென்று கவனிக்காதவர் போல் தலையை கவிழ்ந்து கொண்டார் சார் வீட்டில் கொஞ்சம் அசௌகரியம் என்னை உடனே வர சொல்றாங்க என்றான் நான் என்ன செய்யணும் அதுக்கு என்றார் பிள்ளை துளி கூட இரக்கமற்ற துணியில் போயிட்டு வரட்டுமா இஷ்டப்படி செய்யுங்கோ என்ன கேட்பானே வேதனை நிரம்பியது சுந்தரத்துக்கு அங்கே யாரும் இல்லையென்றால் ஒரு குரல் அழுதே இருப்பான் கணைப்பு சத்தம் கேட்டு திரும்பி பார்த்தான் வாசல்படியில் முதலியார் நின்று கொண்டிருந்தார் கங்காதரம் சீக்கிரம் ஆடிட் ஆரம்பிக்கணும் ஆடிட்டர் ஆதிசேஷன் ஞாயிற வர சொல்லியிருக்கேன் அரை மணியில் வருவார் என்றார் எஸ் சார் என்றார் கங்காதரம் முதலியார் சுதர்சனம் கையை பிசைந்து கொண்டு நிற்பதை பார்த்து ஏன் என்ன சமாச்சாரம் என்று வினவினார் வீட்டில் என் தங்கைக்கு ரொம்ப உடம்பு சரியில்லை சார் டெலிஃபோன் வந்து போ ஏன் கங்காதரத்திட்ட கையில் இருக்கிற வேலையை கொடுத்துட்டு இவன் போலாம் இல்லையா என்று கேட்டார் எஸ் சார் என்றார் பிள்ளை வெளியே ஒரு குதி குதித்துக் கொண்டு ஓடினான் சுதர்சனம் வீட்டில் ஒரே அமர்க்கலம் சம்பகாவை கீழ்ப்போஷன் முன் அறையில் படுக்க வைத்திருந்தார்கள் கோமலம் அந்த அறை ஆகி வந்ததென்று அப்படி ஏற்பாடு செய்து விட்டாள் சுதர்சனம் சென்றபோது லேடி டாக்டர் வெளியே வந்து கொண்டிருந்தாள் எப்படி இருக்கு என்று கேட்டான் இப்போ ஒண்ணும் சொல்றதுக்குள்ள பார்க்கலாம் என்றாள் டாக்டர் வஜ்ரேஸ்வரி நீங்க தான் வந்து கவனிச்சுக்கணும் சொல்லி அனுப்புங்கோ ஒன்னும் கவலைப்பட வேண்டாம் என்று தைரியம் சொல்லிவிட்டு போனாள் அவள் சம்பகாவின் முனகளிலும் தாயாரின் சமாதானமும் சுதர்சனத்தின் காதில் விழுந்தன பயிற்றை மிக சந்த் சங்கடப்படுத்தியது அங்கும் இங்கும் உலாத்தினான் கோமலம் காஃபி கொண்டு வந்து கொடுத்தாள் நீங்க எங்கேயும் போவேண்டான்னு அம்மா சொல்றா இனி ஆஃபீஸ்ல ஒன்றும் வேலை இல்லையே என்றாள் மீனாட்சி அம்மாளின் பிள்ளை சீனு அப்போது அங்கே வந்தான் உங்க ஆஃபீஸ்ல இருந்து சாமின்னு ஒரு டெலிஃபோன் செய்கிறார் ஆடிட்டர் வந்திருக்காராம் கணக்கு புஸ்தகத்துல உங்களை ஏதோ கேட்கணுமா உடனே வந்து போகும்படி சொல்றார் என்றான்